நிச்சயமா பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் இந்தியாவுல சொன்னது செயல்படுத்துனது அமித்ஷா தான் சொன்னது விபி சிங் செயல்படுத்தினது அமித்ஷா அரசியல் களத்துக்குள்ள இன்னொரு அரசியல் இதுக்குள்ள இருக்குன்னா நிதின் கட்கரி மோடி மோடிக்கு போட்டியா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சரஸ்வத் பிரா பிராமணர்களையும் பட் பட்னாவிஷயம் வச்சு நிதின் கட்கரிக்கு ஒரு செக் வச்சாரு அமித்ஷா மோடிக்கு எதிராக வரக்கூடிய ரெண்டு போட்டியாளர்களும் செக் பண்ணி கொடுத்துட்டார் அமித்ஷா நிதின் கட்கரி வந்து நாலாவது இடத்துல தான் அமித்ஷா வச்சிருக்காரு தமிழ்நாட்டுல காமராஜ் எழுபத்தி ஒண்ணுல கருணாநிதி ஜெயித்த ஓட்டு வந்து ஆண்டி காமராஜ் ஓட்டு தான் ப்ரோ கருணாநிதி ஓட்டெல்லாம் கிடையாது அமித்ஷாவோட ஜாதிய அவங்க வந்து நாங்க சத்திரிய தகுதி போட்டு நாங்க சத்திரியர்கள் பரவுட் சத்ரியாஸ்ன்னு ஸ்கூல் இதெல்லாம் தொடங்கும் போது நீ என்ன சத்திரியர்னு வெளிப்படுத்தினாங்க ஷா ஜாக்கி ஷராப் இன்னைக்கு வந்து தங்கள் வைசியர்கள் சாணக்கியர்கள்னு சொல்லப்படுறது தான் பரவட்டுகளையும் விரும்புகிறாங்க அதை நிரூபிக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாணக்கியனோட மேலுங்கிற அளவுக்கு இன்னைக்கு அமித்ஷா வந்து உயர்ந்து நிற்கிறார் கருணாதியை பார்க்க மோடி வராரு அப்போ ஸ்டாலின் வெளியூரில் இருக்காப்புல ஸ்டாலின் இருக்கான்னு சொல்லும் போது எங்களுக்கு ஸ்டாலின் இருக்கணுங்கிறத அமித்ஷா தான் சொல்றாரு ஸோ ஸ்டாலின் இருக்கணும் அமித்ஷா சொன்னதும் ஸ்டாலின் வந்து ஃபாரின்ல இருந்து பிரமிஷ் வரக்கூடிய இதுல அந்த இதுக்கு வர்றாப்புல ஏன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் ஜெயிக்க போறாருங்கிறது அமித்ஷாவுக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் தமிழ்நாட்டு அரசியலும் முழுசா அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க தெரியும் 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 இது ஃபைட்டிங் ஃபோல்ட்ஸ் இந்த கட்சி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கு அப்போ அமித்ஷா அந்த சாரதியா வந்து மோடிக்கு சாரதையா அமித்ஷா வந்து பெரிய அளவுல அந்த கொடுப்பாரு அவரோட புத்திசாலித்தனம் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிச்சு தூக்குவாரு அதுதான் எல்லா மாநிலங்களையும் நடந்து சமூக நீதி தலைவர்னே அவருக்கு ஒரு பட்டமே நீங்க குடுக்கறீங்க அவர் வந்து சமூக நீதி தலைவர் தான் அமித்ஷான்ட்டு பெரியார் இருந்திருந்தால் மோடியை ஏற்றுக் கொண்டிருப்பார் பாராட்டி இருப்பார் என்றீங்க அமித்ஷாவையும் ஏற்றுக்கொண்டு இருப்பாரு அமித்ஷா பெரிய அளவு பாராட்டி இருப்பாரு அமித்ஷா வந்து பல செக்குகளை வைப்பாரு நீங்க வந்து தமிழிசையை கவர்னரா வச்சிருக்கிறாருன்னா கவர்னரா பதவி ஏற்க கூட மோடி மூலமா அவர் செயல்படுத்தியிருக்கிறாருன்னா பிரசிடண்டா ஆக்கிறதுக்கும் தேவைப்பட்ட அமித்ஷா வந்து செய்வார் குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராகட்டு மோடி இருந்தாரு மோடி அதை விட்டுட்டு போகும்போது அமித்ஷா வந்தாரு இந்தியாவின் பிரதமரா மோடி இருக்கிறாரு மோடி பிரதமர் பதவியை என்னைக்கு விடுறாரோ அன்னைக்கு அமித்ஷா பிரதமரா அதுக்குள்ள வாய்ப்புகள் இந்தியாவில் இருக்குது மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாருங்கும் போது கூட அவர் பூணு நடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்களாம் தாழ்ந்த இந்த வைத்திருக்கணும் ஆர்எஸ்எஸ் கொண்டது ஆர்எஸ்எஸ் கொண்டது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிக்குரிய குழு நாளைக்கு வர ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது பாஜகவின் தேசிய தலைவரான திரு அமித்ஷாவுடைய பிறந்தநாள் இன்று திரு அமித்ஷா அவர்கள் பாஜக என்ற மிகப்பெரிய தேசிய கட்சிக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு தலைவர் அதே போல அவர் கடந்து வந்த பாதை அவருக்கும் மோடிக்கும் உள்ளான நெருக்கம் என்ன இது பற்றி பல்வேறு கேள்விகள் வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் சார் அமித்ஷா பாஜகவின் இன்றைய தலைவர் தேசிய தலைவர் அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் சார் நீங்க எப்படி பாக்குறீங்க அமித்ஷா கடந்து வந்த பாதை அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய பல்வேறு வாசகங்கள் ஒரு சில விமர்சனத்தை கொண்டு வந்தாலும் பாஜக இல்லாத மாநிலங்களில் பாஜக இன்னைக்கு நிறைய மாநிலங்களில் கால் உன்ற திரு அமித்ஷா தான் காரணம் சொல்றாங்க மோடி பிளஸ் அமித்ஷா இருவர் கூட்டணி எப்படி இருக்கு அவர் கடந்த அரசியலில் அவர் சாதித்தது அவருடைய சர்க்கல்கள் அவருடைய வேதனையா நீங்க பாக்குறது எது எது சார் அமித்ஷா சாதனை மிகப்பெரிய சாதனை குறிப்பாக அமித்ஷா எப்படி நமக்கு தெரிய ஆரம்பித்தார்னா இந்திய அரசியலில் உத்தரப்பிரதேசில் பாஜக மூணாவது நாலாவது இடத்துக்கு போயிட்டு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு பத்து சீட்டுங்கிற அளவுக்கு அது ரொம்ப மோசம் போயிடுச்சு அங்கே வந்து ஃபஸ்ட்டு முலையாம் செகண்ட் மாயாவதி தேர்டு முலையாமட்டு இருந்தால் அகிலேஷுக்கு போச்சு தேர்டு வந்து காங்கிரஸ் தேர்ட் பொசிஷனுக்கு காங்கிரஸாக பிஜேபிங்கிற பிரச்சனை கூடிய அளவுக்கு பிஜேபி ஆல்மோஸ்ட் நாலாவது இடத்துக்கு அந்த மாநிலத்தில் போயிட்டு அப்படிப்பட்ட மாநிலத்தில் மோ மோடியை பிரதமராக நிறுத்தி வாரணாசியில் அவரை நிற்க சொல்லி அவர் வந்து இந்துத்துவாவையும் தாண்டி சமூக ரீதி கோட்பாடு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் நேர்மறை சமூக ரீதி அப்போ உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் அதிகாரம் கிடைக்காத ஜாதிகள்லாம் எது பார்த்தாரு அரசியல் அதிகாரம் யாருக்கெல்லாம் உத்திரப்பிரதேசில் இருக்குது பிராமணர்களுக்கு இருக்குது யாதவர்களுக்கு இருக்குது மாயாவதியின் தலித் ஜாதிக்கு இருக்குது முஸ்லீம்களுக்கு இருக்குது மற்ற ஜாதிகளுக்கு இல்லை பிராமணர்கள் பிஜேபிக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்கிறாப்பில் அதில் கூட முரளி மனோகர் ஜோஷி போன்றவங்கள்லாம் வந்து எங்களை மதிச்சா குசலனாக இருப்போம் எங்களை எதிர்த்தா வாமனனாக மாறோம்லாம் அமித்ஷாவை மிரட்டி பார்த்தாங்க என்றாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி சரி இவங்க நமக்கு போடக்கூடிய சமூகத்தை சேர்ந்த தலைவர் அதனால் அவங்களுக்கு பெரிய சேரெல்லாம் போட்டு முரளி மனோகர் ஜோஷியெல்லாம் அவர் அன்னைக்கு வந்து குஷிப்படுத்தினார் அவரோட மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இந்துத்துவா ப்ளஸ் வந்து அதிகாரமற்ற ஜாதிகளுக்கு அதிகாரம் மாயாவதியின் சாமர் ஜாதி தவிர்த்த மற்ற எஸ் சாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் முலாயம் சிங் யாதவுக்கு யாதவ் ஜாதியை தவிர்த்த மற்ற குருமி கோரி லோத்து மற்ற கும்பர் விஸ்வகர்மா மல்லா பிஷர்மேன் ஜெய்ஸ்வால் இப்படி மற்ற சமூகங்கள் அனைத்துக்கும் வந்து அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு சமூக நீதி தலைவர்னே சொல்றீங்க நிச்சயமா பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸை இந்தியாவில் சொன்னது செயல்படுத்தினது அமித்ஷா தான் சொன்னது சொன்னது விபிசிங் செயல்படுத்தினது அமித்ஷா அரசியல் களத்துக்குள்ள ஒரு பெரிய லெவலில் இருந்துகிட்டு சொன்னது விபிசிங் செய்தது அமித்ஷா காமராஜ் போன்றவங்கலாம் தலைவராக இருக்கும்போது யூபியில் யாதவ் இருக்காங்க யாதவ் சீஃப் மினிஸ்டர் வரணும் சந்திரஜித் யாதவ் போன்றவங்கெல்லாம் சொன்னதாட்டு அவரே பதிவு பண்ணுறாரு ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு காமராஜ் வந்து நாலு வருஷம்தான் இருந்தார் இங்கே வந்து இவர் அமித்ஷா வந்து செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அகில இந்திய கட்சியோட ஒரு பவர்ஃபுல் தலைவராட்டு செயல்பட்டு இருக்கிறாரு அப் அப்படி யூபியில் எழுபத்தி மூணு சீட்டை ஜெயித்து கொடுத்ததுனால தான் மோடி வந்து அமித்ஷா அகில இந்திய தலைவர்னு சொல்லும்போது பாஜக தலைமையும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளும் அமித்ஷா தான் பொருத்தமானவர் மோடி சாய்ஸுக்கு அதை உட்றவுன்னு அதை அவங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டு அமித்ஷா வந்து ஐ பாரதி பாரதிய ஜனதாவும் தேசிய தலைவரானார் பிரமோத் மகாஜனும் வாஜ்பாயும் கள அரசியல் புரியாமல் நாலாவது இடத்துக்கு கொண்டு போன ஒரு கட்சி உத்தரப்பிரதேசில் முதல் இடத்துக்கு கொண்டு வந்தவர் அமித்ஷா இதுதான் அமித்ஷாவோட மிகப்பெரிய சாதனை இந்த சாதனையை திரும்ப உத்தரப்பிரதேச சட்டமன்ற எலெக்ஷன்லையும் அதை பண்ணி காட்டினார் இப்போ வந்து பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் சேர்ந்த பிறகும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட அதை நெருங்கக்கூடிய அளவுக்கு அதை பண்ணி காட்டிட்டாருன்னா இந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் இந்துன்னு உணரக்கூடியவங்க அவங்க ஜாதியும் தான் அமித்ஷாவுக்கு தத்துவம் பிரமோத் மகாஜனும் வாஜ்பாயின்னு நினச்சாங்கன்னா இந்துன்னு வளர்ந்து எல்லாரும் போட்டு போட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க அமித்ஷா என்ன நினைச்சாங்கன்னா இந்துன்னு உணர்றவன் இந்துவோட சப்காஸ்டான ஜாதியையும் உணர்வாங்கிறதான் அமித்ஷாவுக்கு கூட தத்துவம் அந்த தத்துவத்துக்கு அமித்ஷா ஏன் போனார்னா குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருந்து குஜராத்தில் மோடிக்காக பல உள்ளாட்சி தேர்தல் முதல் பல தேர்தலாக நடத்தி காட்டினவர் அப்போ எப்படி மக்கள் வாக்களிப்பாங்க ஜாதியில் மட்டுமே மட்டும் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க பட் அதிகாரம் இல்லாத ஜாதிகள் வந்து அதிகாரத்துக்கு வர துடிக்குதுங்கிறத அமித்ஷா புரிஞ்சுக்கிட்டார் தமிழ்நாட்டிலும் இன்றைக்கி அரசியல் மாற்றம் இருபத்தி வர போகுதுன்னா அதிகாரத்துக்கு இல்ல அதிகாரத்துக்கு வர முடியாத ஜாதிகள் அதிகாரத்திலிருந்து சமூக நீதி சூறையாடல் ஒரு ஜாதிக்கு எட்டு மந்திரி ஒரு ஜாதிக்கு ஆறு மந்திரி ஒரு ஜாதிக்கு ஜாதி கட்சிக்கு ஏழு ஏழு எட்டு இடம் அந்த ஜாதிக்கே அஞ்சாறு மந்திரிங்கிற ஒரு எண்ணம் வந்து அரசியல் அதிகாரமற்ற ஜாதிகளுக்கு தமிழ்நாட்டிலும் தெளிவாக இருக்குது அது வந்து உத்தரப்பிரதேச வெற்றி வெற்றி அடைஞ்சது ஹரியானாவில் வெற்றி அடைஞ்சது மகாராஷ்டிராவில் வெற்றி அடைஞ்சது அஸ்ஸாமில் வெற்றி அடைஞ்சது பல மாநிலங்களில் இதை வந்து பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸுங்கிற தத்துவத்தை வந்து அமித்ஷா வெற்றியடை செய்தார் அவரால் வந்து தமிழ்நாட்டில் ஏன் முடியலைன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பலமே வந்து ரொம்ப எட்டாவது இடத்துல அன்னைக்கு பாஜக இருக்குது அதனால எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியை வச்சு அவரால தமிழ்நாட்டில் சாதிக்க முடியலே தவிர பட் சமத தமிழ்நாட்டிலும் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிக்கான இடம் இருக்குது அது வந்து விஸ்வவர்மா சமுதாயத்துக்கு அது தேவைப்படுது யாதவர் சமுதாயத்துக்கு அது தேவைப்படுது கைகோளர் எனக்கூடிய செங்குந்த முதலியார் சமுதாயத்துக்கு அது தேவைப்படுது செட்டியார் சமூகத்துக்கு அது தேவைப்படுது முத்திரையர் சமூகத்துக்கு அது தேவைப்படுது வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்கள்லாம் எந்த பிரமித்தும் இல்லாமல் தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக இருக்குது சும்மா எங்கே போலியாக சமூக வலைத்தளங்கள்லையும் எங்கேயும் சமூக நீதி பெரியார் மண்ணுன்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டின் நிலைமையும் தெரியாது இங்கே சமூக நீதி சூறையாடல் நடக்குதுன்னு கூட தெரியாமல் சமூக நீதி திராவிட கண்ணு முட்டாள்கள் தொலைக்காட்சிகள்லேயும் வலைத்தளங்களையும் இருக்காப்ல தமிழ்நாட்டிலையும் ஹரியானா மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி யூபி மாதிரி ஒரு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் தேவை அப்படி தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிற ஒரு பார்வை அன்னைக்கு கண்ணை திறந்து இருக்கிறது அமித்ஷா இதே சமூக நீதி அடி அடித்தளத்தில் தான் அவர் மகாராஷ்டிராவிலையும் ஜெயித்தார் மகாராஷ்டிராவில் எப்படி ஜெயித்தார்னா மகாராஷ்டிராவை அளவில் காங்கிரஸ் வந்து மராத்தா கட்சி மராத்தாக்கள் தான் டாமினேஷன் சரத்பவரும் மராத்தா அவர் கட்சி மராத்தா கட்சி சிவசேனா அவங்க கூட்டணி கட்சி தான் அந்த கட்சி அப்படின்னா ஹையஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பர் காஸ்ட்டு இந்த அம்தாப் பச்சன் சுவாமி விவேகானந்தார் ஜோதிபாஸு ஜெயபிரகாஷ் நாராயணன் இவங்க இவங்களோட சால்பூரு சாஸ்திரி அது ஒரு பெரிய கொஞ்சம் கொஞ்சம் நியாய உணர்வுள்ள ஒரு அப்பர் காஸ்ட் அது நிறைய சமூக சீர்திருத்தங்கள் செய்த அறிஞர்களும் அரசியல் ரீதியாக பெரிய பெரிய சாதனை படைத்தவர்களும் உள்ள ஒரு சமூகம் அந்த கய் கம்யூ சமூகத்தை தலைவராக கொண்டு அதுவும் ஒரு மராத்தா பார்ட்டி தான் சிவசேனா அப்போது மூணு கட்சியுமே மராத்தா போது அமித்ஷாங்க வந்து மாலின்னு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் நம்ம வன்னியர் மாதிரி பட்ட ஒரு ஜாதி அடுத்தால் வந்து தங்கர்ன்னு நம்ம யாதவர் சமுதாயம் மாதிரி ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அந்த பாஸ்ட்ரல் கம்யூனிட்டி அந்த யாதோர் சமுதாயம் மாதிரி அடிப்படையே தான் சொல்கிறேன் யாதோ ஒரு இன்னைக்கு நல்ல பொய்ச்சலில் இருக்காங்க அது ஒரு விஷயம் யாதவர் மாறிப்பட்ட ஒரு சமுதி வஞ்சாரா வஞ்சாரானா நம்ம நெசவாளர் இந்த மாதிரிப்பட்ட ஒரு தொகுதி மாதவ் மாலி தங்கர் வஞ்சாரா இந்த மூன்று ஜாதிகளை இணைத்து மொழி வழி சிறுபாயமான தமிழர்கள் வட இந்தியர்கள் குஜராத்திகள் இவர்களையும் இணைத்து ஒரு பிராமணரை வந்து தலைவராக நிறுத்தி பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் தேவேந்திர பட்னாவிஸ்ங்கிற ஒரு பிராமணரை வந்து அங்கே சீப் மினிஸ்டார் ஆகிட்டார் இத்தனைக்கும் சிவசேனாவை மீறி அதை பண்றாரு நீங்க பட்னாவிஸ் ஒர்க்காக சொல்லும்போது மராத்தாக்கள் வந்து பட்னாவிஸ்க்கு எதிரா பெரிய போராட்டத்தை அவர் சீப் மினிஸ்டாரன் பண்ணாங்க அப்போ பட்னாவிஸ் என்ன சொன்னார்னா ஜஸ்ட் பிகாஸ் ஐ அம் எ பிராஹமின் ஐ கன் நாட் பி ரிமூட் பிரம் சீப்மினிஸ்டர் போஸ்ட்டுன்னு சொன்னார் ஏன்னா நான் பிராமணம் இல்லை நான் வந்து மாலிக்க பிரதிநிதி நான் வந்து தங்கற்க பிரதிநிதி நான் வந்து வஞ்சாராவுக்கு பிரதிநிதி நான் வந்து இங்கே வந்து உழைக்கக்கூடிய தமிழர்களின் பிரதிநிதி நான் நான் வந்து குஜராத்திகளின் பிரதிநிதி நான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்கும் பிரதிநிதி இந்த சமூகங்கள் வந்து குறிப்பாக வந்து அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்கள் என்ன வச்சிருக்காங்க அக்கா மராத்தா ஓட்டெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது மராத்தாவும் கொஞ்சம் ஓட்டு போட்டிருப்பாங்க ஸோ அந்த அந்த லெவலில் வந்து பட்னாவிஸ் அங்கே வந்தார் மீண்டும் வந்து பட்னாவி இப்போ மீண்டும் வருவாருங்கிற சூழல் இருக்குது இன்னொரு அரசியல் இதுக்குள்ளே இருக்குன்னா நிதின் கட்கரி மோடி மோடிக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சரஸ்வத் பிரா பிராமணர்களையும் பட்வா பட்னாவிஸையும் வச்சு நிதின் கட்கரிக்கு ஒரு செக் வச்சாரு அமித்ஷா குஜராத் மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டாக நிதின் கட்கரி வந்தால் அந்த பொசிஷனில் இருந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஆஸ்பயர் பண்ணுவார் அப்போ அந்த போஸ்ட்டில் வந்து இவங்க லாயலிஸ்டான நிதின் கட்கரிக்கு எதிரான பட்னாவிஸை நிதின் கட்கரி பிராமண சமுதாயம் தான் வச்சுட்டார் அடுத்தால் வந்து சரஸ்வத் பிராமணரான முரள் மனோவர் பாரிக்கரை இது பண்ணார் சுரேஷ் பிரப மந்திரியாக்குனாரு ஹேஸாவான ஜவடேக்கரை மந்திரியாக்குனாரு இப்படி வந்து சுற்றி ஒரு கட்கரிக்கு ஒரு வளையத்தை வச்சு கட்கரியை வந்து செக் பண்ணிட்டார் இதே ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் உத்தரப்பிரதேசத்துலையும் செய்தார் அது ராஜ்நாத் சிங்க்கு வச்ச செக்கு ராஜ்நாத் சிங் ராஜ்புட்டு அப்போது பிபிசிங்கிற ஒரு ராஜ்புட் வந்து ரா ராஜீவ்காந்தி அமைச்சரவை வந்து முழுக்க ராஜீவ்காந்தி பிராமணர் தத்தாத்திர கோத்திர கவுல் பிராமணர் அவர் அமைச்சரவைலேயும் முழுக்க பிராமணர்களாட்டே வெங்கட்ராமே ஆர் இது நரசிம்மராவு மக்கன்லால் பொட்டையாடர் மணிசங்கர் ஐயர் இப்படி இந்தியா ஃபுல்லாக உள்ள பிராமணர்களே இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இவர் வந்து தேவிலால் வந்து பிராமணர்களுக்கு எதிராக இல்லை யாதவுக்கு இடம் வேணும் ஜாட்டுக்கு இடம் வேணும் அப்படிதான் இருக்கணும் அதான் பாசிட்டிவாக இருக்கணும் ஒரு ஜாதிக்கு மேலே தோஷம் காட்டக்கூடாது குருமிக்கு இடம் வேணும் கோரிஸுக்கு இடம் வேணும் அப்படின்னு ஆஜ் ஆஜ்கார் ஆகிர் ஜாட் குஜார் அந்த இடைநிலை ஜாதிகள் எல்லாம் சேர்த்து ஒரு அலையன்ஸ் வச்சு அதை விபிசிங்கை முன்னிலைப்படுத்தி விபிசிங்கை வச்சு ரா ராஜீவ்காந்தியை தோக்கடிச்சிட்டாங்க போபோஸ் ஊழல் மட்டுமில்லை அது ஒரு குறிப்பிட்ட சமூகமே நிறைந்த ஒரு மந்திரி சபைனால அந்த பிரதித்தம் கிடைக்காத ஜாதிகளெல்லாம் ஒன்றிணைத்து பிளஸ் முஸ்லீம்னு வச்சு இவர் தேவிலால் தோக்கடிச்சார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நடந்தது அமித்ஷா என்ன பார்க்குறாருன்னா ராஜ்நாத் சிங்கை முன்னிலைப்படுத்தி இப்படி ஒன்று நம்மளை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக உத்தரப்பிரேஷ் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் ஒரு ராஜ்பூட்டை வைக்கிறாரு இமாச்சல் பிரதேசில் பிராமணர்கள் ஆதரவில் தான் ஜெயித்து அங்கேயும் ஒரு ராஜ்பூட்ட சீப் மினிஸ்டர் ஆகிறாரு உத்தரகாண்டில் பிராமணர்கள் ஆதரவில் தான் பிஜேபி ஜெயித்து அங்கேயும் ஒரு ராஜ்பட்டை சீப் மினிஸ்டர் பிராமணர்களுக்கு அதிக மந்திரி மந்திரி பதவியில் கொடுக்குறாரு ஆக மோடிக்கு எதிராக வரக்கூடிய ரெண்டு ரெண்டு போட்டியாளர்களும் செக் பண்ணி கொடுத்துட்டார் அமித்ஷா இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கூட நிதின் கட்கரி வந்து நாலாவது இடத்துல தான் அமித்ஷா வச்சிருக்காரு இன்னும் வந்து நுணுக்கமான நிறைய அரசியல் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் காமராஜ் எழுபத்தி கருணாநிதி ஜெயித்த ஓட்டு வந்து ஆண்டி காமராஜ் ஓட்டு தான் ப்ரோ ஓட்டெல்லாம் கிடையாது நம்ம நெடுஞ்செழியினை வந்து ஆண்டி காமராஜ் தான் பண்ணார் என்ன சொன்னார்னா காமராஜ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் காங்கிரஸ் இல்லை காந்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் காங்கிரஸ்னா அப்போ இந்திரா காந்தி பிராமணர்கள் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள த தக்கவங்க காமராஜ் நான் பிராமணன் அவங்களுக்கு எதிரி அப்போ ஆண்டி காமராஜுங்கிறது ஒரு நாடார் சமுதாயத்தையும் பின்னணியாக கொண்டு இங்கே வந்தது அதே மாதிரி பட்டேல்கள் எதிர்ப்பு வந்து மோடிக்கு குஜராத்தில் வரவும் அமித்ஷா என்ன பண்ணார்னா ஆட்டு கோலி சத்திரியான இன்னொரு ஜாதியை தங்களுக்கு வசப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம பிரசிடெண்டாக ஒரு உத்தரப்பிரதேசில் எஸ் ஆட்டும் குஜராத்தில் ஹோலி சத்திரியா பிரிவை சேர்ந்தவருமான கோலி சத்திரியா அமைப்பின் ஆலோசகரான ராம்நாத் கோவிந்த வந்து ஒரு பிரசிடண்ட் ஆக்கினார் அது காரணம் குஜராத்தில் வந்து பட்டேல்கள் எதிர்ப்பு மோடி வந்து வல்லபாய் பட்டேலை விட புகழில் போயிட்டாருங்கிற லெவல் வந்து பட்டேல் சமூகத்துக்கு வந்து ஒரு இது இருந்து சார்காசன் சொல்கிறாரல ஒரு தமிழன் காமராஜ் வந்து இந்திராகாந்தி லால் லால்பர்தாஸையும் கமாண்ட் பண்ணி பயங்கரமாக இருந்தது தமிழ்நாட்டிலே பல ஜாதிகளுக்கு பிடிக்கலன்னு அவர் நேர்மையா நாணயமா கமல்ஹாசனுக்கு அண்ணன் சொல்கிறாரல அதே மாதிரி பட்டேலை விட மோடி புகழில் யார்னது வந்து பட்டேல் சமூகத்துக்கு பிடிக்கல அப்போது அதில் ஒரு எதிர்ப்பு வருது அந்த எதிர்ப்பை வந்து கோலி சத்திரியாக வச்சு சரி பண்ணார் ஏன்னா இந்த ஆஜ்கார் வரலாறும் அமித்ஷாவுக்கு தெரியுது காமராஜுக்கு எதிரான ஜாதிய போல விஷேஷனும் அமித்ஷாவுக்கு தெரியுது தமிழ் இந்தியா ஒரு மேப்பா போட்டு எல்லா இதையும் பார்த்து தான் அமித்ஷா பண்ணாரு அதே மாதிரி இந்திரா காந்திக்கு எதிரா கடைசியில ஜெகஜீவன் ராம் வந்து ரிவோல்ட் பண்ணாரு இந்திரா காந்திக்கு எதிரா பகுனா ரிவோல் பண்ணாரு அந்த மாதிரி மோடிக்கு எதிரா யாரையும் ரிவோட் பண்ணாத அளவுக்கு அமித்ஷா பாத்துக்கிட்டாரு இல்ல மோடிக்கு இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிற அமித்ஷா மோடி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவு எப்படி இருக்கு சார் குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராகட்டு மோடி இருந்தார் மோடி அதை விட்டுட்டு போகும்போது அமித்ஷா வந்தார் இந்தியான் பிரதமராக மோடி இருக்கிறார் மோடி பிரதமர் பதவியை என்னைக்கு விடுறாரோ அன்றைக்கி அமித்ஷா பிரதமர் அதுக்குள்ள வாய்ப்புகள் இந்தியாவில் இருக்குது இன்னும் வந்து அமித்ஷாவோட இந்த திறமை சொல்லணும்னா கல்யாண் சிங்கோட வளர்ச்சியில் வந்து பிரமோத் மகாஜனும் வாஜ்பாயும் புறாமப்பட்டாங்க அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியை ஒன்றும் இல்லாமல் அதை கைங்கரியத்தை வாஜ்பாயும் பிரமோத் மகாஜனும் தேடிக்கிட்டாங்க அவங்களோட ராங் ஸ்ட்ராட்டஜியில் சிங் யாதவை இன்டைரெக்டா ஆதரித்து கல்யாண் சிங்கோட வளர்ச்சியில் உள்ள பொறாமையில் உத்தரப்பிரதேச பிஜேபியை பெரிய தலைவரான வாஜ்பாயும் பெரிய ஸ்ட்ராட்டஜிட்ட பிரமோத் மாஜனும் சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க நாலாவது இடத்துக்கு போனதுக்கு வாஜ்பாய்க்கும் பிரமோத் மாஜிக்கும் கல்யாண் சிங்கோட புகழில் ஏற்பட்ட தான் காரணம் நம்ம அடிச்சு பேசுவோம் உண்மைன்னு நினைஞ்சத யாரை பற்றியும் கவலைப்படாமல் பேசக்கூடியாலும் இது உண்மை அதே மாதிரி ஒரு தப்பு நம்ம பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப அடமன்றா ராஜ் ராஜஸ்தான் அந்த ராஜுக்கு எதிராக எதுவும் பண்ணாமல் வசந்தரா ராஜே சீஃப் மினிஸ்டரை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன சிங் தோத்து போனார் வசந்தராஜ் தொத்து போட்டார் சவுகான் தோத்து போனார் இவங்க எல்லாமே இன்றைக்கி அமித்ஷாவை நம்பி தான் ஏதாவது மோடி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்கிற எல்லாமே தான் இவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல புத்திசால்தன் என்னென்னா இந்த சீஃப் மினிஸ்டராக ரொம்ப அடமன்றா வசனராஜ் இருக்கிறாங்க அதனால் இன்னொருத்தரை ப்ரொமோட் பண்ணுன்னு போகலை ஏன்னா இன்னொருத்தரை ப்ரொமோட் பண்ணால் ராஜஸ்தான்ல பிஜேபிக்கு சிக்கலும் வந்திருக்கும் சரி ராஜஸ்தான் பிஜேபிக்கு வசனராஜ் தான் பிளஸ் அவங்க தான் மைனஸ் இந்த இடத்துல பார்த்துருவோன்னு பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராஜஸ்தானில் சீப் பண்ணிட்டாங்களே அப்போ அவங்க நிதானமானவங்க மட்டுமில்ல அவங்க ஜாதி வந்து

அவங்க வந்து நாங்கள் சத்திரியர் தகுதி போட்டு நாங்கள் சத்திரியர்கள் பரோட் சத்திரியாசுன்னு ஸ்கூல் இதெல்லாம் தொடங்கும்போது நீ என்ன சத்திரியர்னு வெளிப்படுத்தினாங்க ஷா ஷெரீப் ஷராப் ஜாக்கி ஷராப் இவங்கெல்லாம் அமை அவங்க வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைச்ச பாப்புலேஷன் தான் குஜராத்தில் இன்றைக்கி வந்து தங்கள் வைசியர்கள் சாணக்கியர்கள்னு சொல்லப்படுறது தான் பரவட்டுகளையும் விரும்புகிறாங்க அதை நிரூபிக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாணக்கியனாக வந்து இன்னைக்கு அமித்ஷா வந்து சாணக்கியனோட மேலுங்கிற அளவுக்கு இன்னைக்கு அமித்ஷா வந்து உயர்ந்து நிற்கிறார் மோடி அமித்ஷா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவிற்கான வளர்ச்சியை எப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க இல்லை இல்லை அவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் என் ஃப்ரெண்ட் ராமச்சந்திர ஐயர் சொல்லுவார் இவங்க வந்து கவனிங்கோட எலெக்ஷன் நடத்துறதும் ஜாதிகளை வச்சு இது பண்ணுறதும் மதத்தை இது பண்ணுறதும் தான் இவங்களுக்கு அதிகம் தெரியும்னு சொல்லுவார் சரி ஒரு வகையில என்னோட நண்பர் ஐயா ராமச்சந்திரையரோடய குற்றச்சாட்டும் நான் வந்து மறுக்க முடியாது கவனிங்க உள்ள ஃப்ளாஸை கூட ஒரு சென்டிமெண்டல் இஷ்யூஸை எடுத்து போலரைஸ் பண்ணி அவங்க ஜெயித்துடுறாங்க இன்றைக்கி வந்து த்ரீ செவன்டி எடுத்து யாரெல்லாம் எதிராக போவாங்கங்கிற சம்பவங்களை கூட ஜாட்டு மராத்தா போன்ற சம்பவங்கள் கூட தேசபக்தியில் வந்து நம்ம கூட நிற்பாங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஹரியானாவிலேயும் மகாராஷ்டிராலும் பண்ணிட்டாங்கன்னு ரிசல்ட் வரல கருத்து கணிப்புகளும் தேர்தல் முந்தைய கருத்து கணிப்புகளும் சொல்லுது நிர்வாக ரீதியாக வந்து அவங்க வந்து ஒரு ஊழலற்ற ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க சிதம்பரம் போன்ற ஊழல்வாதிகளை வந்து ஊழலுக்காகவோ அல்லது ஏற்கனவே பண்ண இதுக்காகவோ பழி வாங்கி உள்ள வைக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க நமக்கு கண்டதிலாக தெரியுது சிதம்பரம் விஷயத்தில் வந்து பத்து லட்சம்னு சொல்லும் போது வந்து இது ஒரு பெரிய தொகையான்னு நம்ம கேட்க தோணுது ஜெயலலிதாவுக்கு ஐம்பத்தி மூணு கோடியே ஒரு கவுன்சிலரே சம்பாதிச்சிருக்கிறான் லேண்டு இதில் பண்ணிட்டு ஜெயலலிதாவுக்கு ஐம்பத்தி கோடி பெரிய தொகையான்னு மக்கள் கேட்டாங்க இது வந்து வெறும் பத்து லட்சம் ஒரு இது இருக்குது என்றாலும் ஊழல் ஊழல் தான் சிதம்பரத்தை பொறுத்தவரை அவங்க குறிவைச்சு அடித்தது காரணம் ஏற்கனவே அவங்க பழி வாங்கினது மட்டுமில்லை இன்னொரு இது இருக்குது சிதம்பரமும் ஒரு அப்பர் பனியா நாட்டுக்கோட்டை செட்டியார் நம்ம ஒரு காரரு அப்போ இவரும் ஒரு அப்பர் பனியா தான் யார் அமித்ஷாவும் நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு இடதுசாரிகள் மாநில கட்சிகள் காங்கிரஸே ராகுல் காந்தி இருக்க முடியாதுனா சிதம்பரத்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக விட்டுடலான்னா அப்போ வந்து அந்த பனியாசு அப்பர் லெவல்ல உள்ளவங்க ஓட்டெல்லாம் அங்கே குவிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போவே அந்த மாதிரிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வர வாய்ப்புள்ள ஒருத்தருங்கிறதையும் குறி வச்சு தான் சிதம்பரத்தை அடிச்சிருக்கிறாரு சரி அடுத்தால் அவரோட பெரிய இது வந்து பத்து சதவீத ரிசர்வேஷன் பத்து சதவீத ரிசர்வேஷன் எப்படி கொடுத்தாருனா அந்த பத்து சதவீத ரெசர்வேஷன் மேட்டரில் வந்து மோடி தான் கொடுத்தது அமித்ஷா அதுக்கு ஆலோசகராக எது செய்யணுங்கிறத சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு அப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல மோடி வந்து மோடி பார்க்கலாங்கிற லெவலில் போகக்கூடியவர் தான் ரேதர் டை தேர் சரண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் தான் மோடியை ஒரு விஷயத்தை அணுகுவார் அமித்ஷா அந்த இடத்துல என்ன பண்ணார்னா நம்ம வந்து எஸ்சிஎஸ்டி கான்ஸ்டியூஷன் அவுன்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம பார்ட்டிக்கு வந்து முஸ்லீம்ஸ் போட மாட்டாங்க கிறிஸ்டின்ஸ் போடமாட்டாங்க கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் மாட்டாங்கன்னு மோடி அமித்ஷாக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க இங்கே தமிழ்நாட்டு பாஜக காரங்க மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு எதிரி இல்லை முஸ்லீம் ஓட்டு வரும்லாம் எனக்கு கூடிய ஆட்கள் கிடையாது அவங்களுக்கு எங்கே வரும் வராதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ முஸ்லீம்ஸ் ஓட்டு இங்கே ஒரு இந்தியாவில் நமக்கு வராது அப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டை நம்ம வந்து இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாரத் பந்துன்னு எஸ்சிஎஸ்டி மக்கள் அனௌன்ஸ் பண்ணதும் கான்ஸ்டியூஷன் அன்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க கன்ஸ்ட்யூன் ஒவ்வொன்மென்ட் வந்து சிஎஸ்டி பண்ணி கொடுத்தாங்கன்னா நமக்கு முஸ்லீம் ஓட்டு வராது முஸ்லீம்ஸ் அளவும் இருக்கக்கூடியவங்க எஸ்சிஎஸ்டி இருக்காங்க நல்ல கணிசமாக முஸ்லீம்ஸ்ல கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்போ முஸ்லீம்ஸ் ஓட்டு வராது நமக்கு கிறிஸ்டின்ஸ் வோட்டு வராது நமக்கு இந்த எஸ் சிஎஸ்டியும் பாதிச்சிட்டோம்னா ஜெயிக்க முடியாது அப்போ எசிஎஸ்டி கன்ஸ்ட்யூன் ஓர்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க இதை தான் நான் எஸ் சி எஸ்டி மக்கள்கிட்ட சொல்கிறேன் பவர் போலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு பிஜேபிக்கு தான் சரியான இடம் நீங்கள் பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் ஜெயித்திங்கிறத சொல்கிறேன் தமிழ்நாட்டில் எஸ்சிஎஸ்டி இந்தியாவில் பவர் போலிட்டிக் பண்ணி ஜெயித்திருக்காங்கங்கிறத கூட சரியாக பதிவாகலை பட் இதான் உண்மை அப்போ பவர் போலிட்டிக்ஸில் எஸ்சிஎஸ்டிக்கு ஈல்டாக வேண்டியதில் கான்ஃபிடன் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி கொடுத்ததும் மூன்று மாநிலத்திலும் பிராமணர்களும் மற்றவங்களும் வந்து எங்கள் ஓட்டை வாங்கிட்டு எங்களை இன்றி கைது பண்ணதுக்கு ஒரு இதான்னு சொல்லும்போது வந்து மோடி வந்து நாங்கள் எஸ்சிஎஸ்டி கொடுத்தது தப்பாங்கிற மாதிரி தான் மோடி போவார் அமித்ஷா என்ன பண்ணாருன்னா எஸ்டிசி நம்ம கொடுத்துட்டோம் நம்ம அம்பேத்காரை நம்ம தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் புரியக்கூடியவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லை நம்ம எதிரின்னு சொல்லவங்க பிரச்சாரம் பண்ண தான் செய்வாங்க இதில் புரிஞ்சுக்கிட்டு அம்பேத்காரை சொல்லி ஒரு சோஷியல் எலிவேஷனை கொடுக்குற நாம தான் காஷ்யூன் கவர் பண்ணி கொடுத்தா நாம தான் இதில் வர்றது நம்ம வரட்டு பிரெசிடண்ட் ஆகிட்டு நம்ம ராம்நாத் கோவிந்தை போட்டுட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம பண்ண சரின்னு சொல்லிக்கிட்டு இதை எதுக்கக்கூடிய இந்த உயர் ஜாதியாக நம்ம எதுக்கக்கூடாது ஏன்னா அமித்ஷாவுக்கே அப்பர் காஸ்ட்னால அந்த அவங்களோட மனநிலை தெரியும் அப்ப இவங்கள அப்யூஸ் பண்ணதுக்கு இவங்களுக்கு ஏதாவது செய்துட்டா போதுங்கிறதெல்லாம் அமித்ஷா வராரு அந்த உயர் ஜாதி மனநலம் எப்படி இருக்கும் அஹ் இட வேண்டாம்னு சொல்லுவாங்க தகுதி திறமை பெயருன்னு சொல்லுவாங்க அதே சொல்லக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பொருளாதார அடிப்படையெல்லாம் இட ஒதுக்கீடு வேணும்பாங்க இந்த இடம்தான் இந்து கான்சியசீஸ் கப்பல் வித் காஸ்ட் கான்சியஸ் அப்போ பொருளாதார அடிப்படைன்னா அவங்களுக்கு லாபம் ஜாதி அடிப்படைன்னா அவங்களுக்கு நஷ்டம் அவங்கள்ட்ட வந்து கன்சிஸ்டன்ஸ் ஸ்டாண்ட் கூட இல்ல பட் இவங்க மனநிலை அதுதான் இந்த இந்த சம்பவங்களின் மனநிலை அதுதான் இதுல சரி தப்புங்கறதெல்லாம் மேட்டர் இல்ல அப்போ அப்பர் காஸ்டோட மனநிலை இது இந்த மனநிலையில் நம்ம கோல் போடணும்னு கரெக்டாக பத்து பர்சன்ட் எக்கனாமிக்கலி சோசியல் எக்கனாமிக்கலி பேக்வர்டுன்னு அடிச்சாரு இந்தியா ஃபுல்லா மோடி எழுத்து போவாங்க கட்கரி பிரதமராக வராரு அங்கே வராருன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே அந்த வாக்குகள் தத்திராயத்தை கோத்தர கவுல் பிராமணர்னு வேற ராகுல் காந்தி வந்து மறுட்டிட்டு இருந்தாரா நான் தான் பிராமணன் பிராமணன் தான் அங்கே பிரதமராக இருக்கணுங்கிற மாதிரி இன்டைரெக்டா ஓப்பனாக சொல்லலை அர்த்தம் தானேங்க எங்கள் ஒரு நான் பிராமின் பிரைமினிஸ்டர் இருக்காரு தத்திராயத்தை கோத்திரம் பிரதமராக வரணும் அர்த்தம் தானே அப்போ அந்த இடத்துலயும் வந்து பத்து பெர்சென்ட கொடுத்து அவங்க அவங்க ஓட்ட அப்படியே அள்ளி குவிச்சிட்டாரு அமித்ஷா தான் யார் கிருஷ்ணர் யார் அர்ஜுனர் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு ரஜினி பாஷையில சொல்றீங்க நிச்சயமா நிச்சயமா ரஜினி அவங்கள வாட்ச் பண்ணக்கூடியவர்தான் இருக்காரு ஆனா இந்த விஷயத்துல வந்து எனக்கு புரிஞ்சவல த்ரீ செவன்டில கிருஷ்ணர் வந்து மோடி தான் அமித்ஷா வந்து அர்ஜுனராட்ட அதை பிளே பண்ணிட்டு இருக்காரு இந்த பத்து பர்சன்ட்ல மிச்சமா கிருஷ்ணர் வந்து அமித்ஷா தான் ஏன்னா மோடிக்கு டெம்பர்மென்ட் ஒன்று அந்த இடத்துல மோதன்கிற மாதிரி ஒரு டெம்பர்மெண்ட் கொஞ்சம் உண்டு மோடிக்கு அமித்ஷா இல்ல அவங்களும் நம்ம ஆட்கள் அவங்களால தான் நம்ம பேக்கிங் கம்யூனிட்டி நம்ம இதுல அவங்களுக்கு வருத்தங்கள் இருக்கு அந்த வருத்தத்தை சரி பண்ணனும்ன்னே அந்த பக்கா ஒரு பனியா கேரக்டர்ல எஸ்சிஎஸ்டி கான்சியூன் அவுனம் பண்ணி கொடுத்தனால உள்ள அப்பர் காஸ்ட்டு வார்த்தத்தை கரெக்டாக பண்ணார் நான் பேசுகிற ரியல் பாலிட்டிக்ஸுங்க நீங்கள் இங்கே இங்கே சொல்லவங்க வந்து ஒப்பீனியன்ட்டா சில விஷயங்களை என்ன பொண்ணுமே கண்ணட்டு தவளையாக இருந்துகிட்டு சொல்லிட்டு அதே கிளிப்புள்ள மாதிரி பேசிட்டு இருப்பாங்க தமிழக தளத்தில் அது தவறு இப்போ அவங்கள்ட்ட போட்டி நம்ம நம்ம இது பண்ண முடியாது அவங்க வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ள ஒரு மோடி வந்துட்டாருங்கிறதுல எப்படியாவது அதை தடுக்க முடியாதான்னு பலம் இல்லாமல் கையெறி நிலைமையில பேசக்கூடியவங்க அவங்க அதை தான் பேசுவாங்க இந்த இதை உண்மையை அவங்க வந்து உணர்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது என்னால் உண்மையை சொல்ல வேண்டியது நம்ம கடமைங்கிறதுனால அந்த இடத்துல வந்து இந்த எதிர்ப்பு போன அந்த ஓட்டை எப்படி சரி பண்ணுங்கிறதுக்காக அமித்ஷாவோட ஆலோசனையில் மோடி பண்ணது தான் இந்த பத்து சதவீத ரெசர்வேஷன் ஏன்னா ஏற்கனவே அவங்க கான்ஸ்டியூஷன் ஒரு நிர்பந்தம் வரும்போது மூணு ஸ்டேட் தோக்கும்போது நமக்கு எதிராக எஸ்சிடியூஷன் பண்ணி கொடுத்ததுக்காக அப்பர் காசு போயிட்டாங்க அவங்கள சரி கட்டணுங்கிறக்காக அமித்ஷா அவங்க மனநிலை தெரிஞ்சு ராஜேந்திரமா அமித்ஷா பண்ணதான் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடுங்கிறது ஆக இப்படி வந்து பெரிய அளவில் அமித்ஷா இன்னைக்கு ஒரு அகில இந்த கட்சி தலைவராக மிகப்பெரிய அளவில் நிற்கிறாரு கேட்டா எங்களுக்கு காமராஜுக்கு வந்து காங்கிரஸோட கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி ரெண்டு வருஷத்துக்குற அடுத்த ரெண்டு வருஷத்துக்கும் தலைவர் பதவியை கொடுத்தாங்க அதே மாதிரி அமித்ஷாவுக்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி பாஜக தலைவர் பதவி கொடுக்கணுங்கிறதா என்னோட ஒரு கருத்தா இருக்குது பட் அந்த கட்சி கான்ஸ்டியூஷன் பண்ணி அவங்க முடிவு இப்பவும் நட்டாவை கொண்டு வந்திருக்காருன்னா அமித்ஷா ஆளு தான் நட்டா அதே மாதிரி யோகி ஆதித்யநாத்தும் அமித்ஷாவோட ஆளு தான் அந்த ராஜ்புட் அந்த இதை செக் பண்ணக்காக தான் அமித்ஷா கொண்டு வந்தது அதை இப்போ எல்லா இன்னைக்கு இன்னைக்கு ஹேபினட்லேயே வந்து பஸ்ட்டு மோடி பிரதமர் ரெண்டாவது வந்து ராஜ்நாத் சிங் மூணாவது அமித்ஷாங்கிற லெவலில் அமித்ஷா வந்துட்டார் இல்லையா இன்னும் வந்து அமித்ஷா வந்து பல செக்குகளை வைப்பார் நீங்கள் வந்து தமிழிசை கவர்னராக வச்சுருக்கிறாருனா கவர்னராக பதவி ஏற்கக்கூடிய மோடி மூலமாக அவர் செயல்படுத்தியிருக்கிறாருனா அவரை பிரசிடெண்டாக ஆக்கிறதுக்கும் தேவைப்பட்ட அமித்ஷா வந்து செய்வார் யாரை பிரசிடெண்டாக்க இப்போ தமிழிசையை தமிழிசை பிரசிடண்டாக கூட வாய்ப்பு நிச்சயமா அதனால் இப்போ அந்த அமித்ஷா கூட அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கறத வெளிப்படையா நான் சொல்ல விரும்பல சரி நிச்சமா அமித்ஷாவோட ஸ்ட்ராட்டஜில தமிழிசையை இசைய ஆகணுங்கிறதும் ஒரு அதாவது பத்து பிரசிடன்ட் கேண்டிடேட் வச்சிருப்பாரு ராம்நாத் கோவிந்தை வச்சிருந்தார்ல அதே மாதிரி தமிழிசை வச்சிருப்பாரு ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் சிவனை வச்சிருக்கலாம் மர்மூனி ஒரு ட்ரைபலை வச்சிருக்கலாம் ஆரிஃப் முகமது கானை வச்சிருப்போம் வச்சிருப்பாரு இப்படி ஒரு பத்து பிரமிஷன் கண்டிடேட் வச்சிருப்பாரு அந்த பிரசிடண்ட் கேண்டேட் வச்சிருப்பாரு அப்போ அந்த டைமில் யாரை பிரசிடென்டா போட்டால் உள்ள அரசியலுக்கும் வெளியரசியலுக்கும் நல்லதுங்கிறதுல அவர் தெளிவாக செய்வார் இந்த மாதிரி தான் போட்டது ராம்நாத் கோவிந்தை பிரசிடென்டா அவர் தான் போட்டது நீங்கள் எல்லாம் அத்வானியை போட போகிறாங்க முரளிமனோர் ஜோஷியை போட போகிறாங்க அவரை போட போகிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு அரசியல்வாதியாக அந்த பிரசிடென்ட் இடத்துல வச்சால் அரசியல் பண்ணுவாப்பில் அரசியல்வாதியாக இல்லாமல் அந்த அரசியலே சரியாக தெரியாத தமிழிசை போன்ற நபர்கள் ராம்நாத் கோவிந்த் போன்ற நபர்கள் அங்கே இருக்கிறது தான் சேஃபு ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் வந்து வாஜ்பாயிட்ட பெரிய பெரிய அளவில் மோதினார் ஆக வந்து ஒரு அறிவுபுறமாக உள்ள எல்லா பிரசிடெண்ட்டும் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட மோதனாங்க அப்படிப்பட்ட ஒரு மோதல் போக்கு வராமல் ஒரு சாதாரண

இந்தியா முழுவதும் எப்படி இருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காங்கிரஸ் இல்லாத பாரதம் வந்து உருவாக்க முடியாது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிரதான எதிர்கட்சி நடிகர் ரஜினிகாந்த் கூட தலைவர் பதவியை இது பண்ணக்கூடாது அவர் வந்து தொடர்ந்து எல்லாம் சொன்னார் அப்போ ஒரு பலமான எதிர்கட்சி வேணுங்கிற அந்த கருத்து தான் என்னோட கருத்து காங்கிரஸ் ஒரு பலமான தேசிய கட்சியா எதிர்கட்சியா இருக்கணும்னு நான் விரும்புறேன் பட் அமித்ஷா பாஜக தலைவராட்டு எதிர்கட்சியான காங்கிரஸ் வந்து வீழ்த்து சொன்னால் அதோடய பலத்தை குறைக்கணும்னா இப்படி ஒரு கோஷத்தை வைக்கிறது தான் சரிங்கிற இடையில் அந்த கோஷத்தை வைக்கிறாரு அதில் வந்து மோடி அமித்ஷாவும் அதில் வந்து கம்யூனிஸ்ட் கூட கோத்துட்டாங்க கர்ணாய் கூட கோத்துட்டாங்க எங்களுக்கு வந்து காங்கிரஸ் தான் எதிரி ஸ்டாலின் எதிரி இல்லை கம்யூனிஸ்ட் எதிரி இல்லை மம்தா எதிரி இல்லை சரி மாரி யாரையுமே எதிரி இல்லைங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்களே மக்கள் வந்து ஒப்பாரமிக்காரம் இல்லாத ஒரு தலைவராக மோடியை நெகருக்கு இணையாட்டு வாக்களித்து அளவில் வெற்றி பெற செய்துட்டாங்க இன்னும் அமித்ஷாவோட இன்னொரு தலைவரத்தில் என்ன சொன்னோன்னா தமிழ்நாடு அமித்ஷாவுக்கு ஏமாந்துட்டாரு அவர் வந்து ஃபஸ்ட்டு திமுக தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் உங்களை எதிர்பார்த்தார் அடுத்த நடிகர் ரஜினிகாந்தை எதிர்பார்த்தாப்பில் ஸ்டாலின் வந்து மதர் சார்பற்ற கூட்டணி ஒரு பிரின்ஸ்பல்டு பொலிட்டிஷனாக பிரின்சிபல் பொலிட்டிஷனாக ஸ்டாலின் நின்றுட்டார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸ்டாலினை அவரோட கொள்கையில் உறுதியாக நின்றுட்டார் அதனால் ஸ்டாலின் கூட்டணி கிடைக்கல ரஜினிகாந்த் வந்து மூன்று மாநில தேர்தலுக்கு பிறகு வந்து எடப்பாடி வந்து பின்னடையும் இல்லை முன்னடையும் இல்லைன்னாப்ல ரஜினிகாந்த் வந்து காங்கிரஸ் பாஜக பின்னாடின்னு சொல்லும்போது ரஜினி வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கல ஸோ எதிர்பார்த்த இதில் போது தோக்குமணி தெரிஞ்சுக்கிட்டே எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு அஞ்சு அஞ்சு சீட்டு கிடைச்ச சீட்டே வாங்கிட்டு கூட்டணி வச்சாங்க இங்கே அவங்க எப்படி ஸ்டாலின் கூக்கிடம் கூட கூட்டணி முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா கருணாதி பார்க்க மோடி வராரு அப்போ ஸ்டாலின் வெளியூரில் இருக்காப்புல கனிமொழி தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவரின் மகள்ங்கிறனால மோடி வந்து கனிமொழி மேலே ரொம்ப ஒரு குட்டியில் குட்டியிலோடு இருப்பாங்க அரசியலை தாண்டி ஒரு குட்டியலோடு இருக்கக்கூடியது அப்போது அப்பா பார்க்க வரணும்னு மோடி சொல்லவும் கனிமொழி அதோட அரேஞ்ச்மெண்ட் பண்ணும் போகும்போது அமித்ஷா அதை வாட்ச் பண்ணும்போது ஸ்டாலின் அன்னைக்கு ஃபாரினில் இருக்காருன்னு சொல்லும்போது இன்னும் ஸ்டாலின் இருக்கணுங்கிறத அமித்ஷா தான் சொல்கிறாரு ஸோ ஸ்டாலின் இருக்குன்னு அமித்ஷா சொன்னதும் ஸ்டாலின் வந்து ஃபாரின்லேருந்து பிரமிஷா வரக்கூடிய இதில் அந்த இதுக்கு வர ஏன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் ஜெயிக்க போறாருங்கிறது அமித்ஷாவுக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் தமிழ்நாட்டு முழுசாக அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க சமூக நீதி பேசுறாரு அளவுக்கு யோசிக்கிறவர் தமிழ்நாட்டில் அந்த சமூக நீதி பிரச்சனையை கொண்டு வந்து அதை மையப்படுத்தி இங்க வர முடியலையே சார் என்னங்க தமிழ்நாட்டில் வந்து எட்டாவது இடத்துல தான் பாஜக இருக்கு சரி பாஜக வந்து ஏற்கனவே வந்து வந்து நாலாவது இடம் போனாலும் மிலிட்டன் பார்ட்டியா யாரு கூடயும் கூட்டணி போகலை இங்கே மாறி மாறி திமுக கூடயும் அண்ணா திமுக கூடயும் கூட்டணி போன கட்சி ஆயிற்று தொண்ணூற்றி ஒன்பதில் எப்படி பாமக மாறி மாறி கூட்டணி கட்சி போடிய கட்சிங்கிற பேர் பாமக மட்டும் நம்ம சொல்கிறோம் அது தவறு பாஜகவும் தொண்ணூத்தி எட்டில் அண்ணா அதிமுக இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து திமுக போயிட்டு பாமக மட்டும் வச்சு சொல்ல தவறுங்கிறத சொல்லும் தொண்ணூத்தி எட்டுல அதிமுக இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக போயிட்டு அப்போ இவங்க மாறி மாறி கூட்டணி வைக்கிறதுலே இவங்க பலம் வந்து அஞ்சு நாலு இந்த பர்சன்டேஜ் மாதிரி நின்று போச்சு இவங்க வந்து உண்மையிலேயே தனிச்சு நிற்க மாட்டாங்க இவங்க தனிச்சு நிக்கிறங்கிற இதெல்லாம் ஒரு ஹம்பக்கு ஷோ தான் அதனால அங்கே மூணு கட்சியோட பொசிஷனுமே ஆகி போச்சு அதுல வந்து குற்றம் சொல்றோமோ மதிமுக சொல்றமோ அது பாஜகவுக்கும் பொருந்தும் வந்து இங்க வந்து அந்த கட்சியே வந்து திமுக அண்ணா திமுக மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிற இமேஜ் தான் அமித்ஷாவில் அந்த கட்சியை வந்து வேலை எடுத்து போக முடியல இந்த இமேஜ் வந்து வேற எந்த ஸ்டேட்லையும் கிடையாது இந்த இந்த கட்சி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கு அப்ப அமித்ஷா அந்த சாரதியா வந்து மோடிக்கு சாரதியான அமித்ஷா வந்து பெரிய அளவில் அந்த ஃபைட்டை கொடுப்பாரு அவரோட புத்திசாலித்தனம் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிச்சு தூக்குவாரு அதுதான் எல்லா மாநிலங்களும் நடந்து இங்க இது வந்து ஒரு பாமக மாதிரி விடுதலை சிறுத்தைகள் மாதிரி மதிமுக மாதிரி காங்கிரஸ் மாதிரி மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சி தான் இங்கே பாஜக இன்னைக்கு இந்த கட்சியோட நிலைமை வந்து கமலாசன் கட்சியோட கீழே நான் நாம தமிழர் சீமான் கட்சியோட கீழே எட்டாவது இடத்துல இந்த கட்சி இன்னைக்கு இருக்குது அண்ணா திமுக கூட்டணியிலே பாமாகாவோட சின்ன கட்சி பாஜக இப்படிப்பட்ட பொசிஷன்ல இருந்து அமித்ஷா என்ன செய்தர முடியும் யோசிச்சு பாருங்க சரி அப்ப நீங்க வந்து சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அதனால தமிழ்நாட்டுல அமித்ஷா இங்க பண்ணலைன்னா இது பெரியார் மண் அந்த மண்லாம் கிடையாது பெரியார் வந்து காமராஜரை சப்போர்ட் பண்ணதே வந்து சீமான் ஜெயலலிவா சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு சப்போர்ட்டை தான் கொடுத்துட்டு இருந்தாருமே தவிர அதுக்கு மேல பெரியாரை வச்சு பெருசா வச்சு பார்க்கறதுக்கு அது ஒரு விவாத்தான் பெரியாருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருந்து பதவி ஆசை இல்லாமல் இருந்த இருந்தவருங்கிறது மறுக்க முடியாது பட் அவரோட சப்போர்ட்டோட தாக்கம்ங்கிறது வந்து வட மாவட்டங்களில் ஒரு தாக்கம் தமிழ் இஷ்யூவில் சீமான் ஜெயலலிதாவுக்கு கொடுத்த ஒரு தாக்கத்தோட ஒப்பிடக்கூடிய அளவு தான் அந்த தாக்கம் அதனால் பெரியார் மண் அது இதுன்னெலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பாஜகவோட பொசிஷன் வந்து மாறி மாறி கூட்டணி போடிய கட்சிங்கிறதுனாலையும் அங்கே ஒரு கல்யாண் சிங் மாதிரி ஒரு லீடர் ஒரு எதியூரப்பா மாதிரி ஒரு லீடர் இந்த மாதிரிப்பட்ட ஒரு லீடருங்க வந்து பாஜகவில் உருவா உருவாகுறது தான் பாஜக இங்க வந்து மேலிருந்து போகாததுக்கு ஒரு காரணம் நான் உறுதியா நம்புறேன் அமித்ஷா இந்த பொசிஷன்ல என்ன பண்ணிட முடியும் தமிழ்நாட்டுல சமூக நீதி தலைவர்னே அவருக்கு ஒரு பட்டமே நீங்க கொடுக்குறீங்க அவர் வந்து சமூக நீதி தலைவர் தான் அமித்ஷாட்டு பெரியார் இருந்திருந்தால் மோடியை ஏற்றுக்கொண்டிருப்பார் பாராட்டி இருப்பார்ன்றீங்க அமித்ஷாவையும் ஏற்றுக்கொண்டிருப்பார் அமித்ஷா பெரிய அளவு பாராட்டி இருப்பாரு ஒரு நான் பிராமின் கமாண்ட் பண்றான் காமராஜர் பிறகு கமாண்டிங்கா ஒருத்தன் பெரிய அளவுக்கு தன் கட்சியில உள்ள முன்னேறி வகுப்பை எல்லாம் கமாண்டா கமாண்ட் பண்ணி அதாரிட்டிட்டு இருக்கிறான் இப்படி இந்தியாவில் நம்ம எப்படி பார்த்தோம் என்னைக்கு பார்க்க முடியும் அதனால பாராட்டிருப்பார் உண்மையிலே சாதாரண விஷயமா சரி ஹீ இஸ் காலிங் த ஷார்ட்ஸ் ஹீ இஸ் கமாண்டிங் இஸ் டெப்டிஸ் சாதாரண விஷயம் இல்லையா அது நிச்சயமாக பெரியார் வந்து அமித்ஷாவின் வெற்றியும் வந்து ஒரு இந்திய அரசியலங்கத்தில் ஒரு பிராமணர் அல்லாதவரோட ஒரு பெரிய வெற்றின்னு பாராட்டியிருப்பார் ஏன்னா அவருக்கு ஆங்கிலம் தான் சொல்கிறேன் அமித்ஷா வந்து பிராமண சமுதாயம் வந்து பேங்கிங் கம்யூனிட்டி தங்களுக்கு ஆதரவான லெவலில் தான் அந்த கம்யூனிட்டியை மதித்து அமித்ஷா பண்ணுறாரு அமித்ஷா நான் பிராமின்தாரே தவிர ஆண்டி பிராமின் கிடையாது காமராஜரும் நான் தானே தவிர ஆண்டி பிராமின் கிடையாது இதனால தான் பெரியார் சொன்னார் காமராஜர் மினிஸ்ட்ரி வந்து பிராமணர் இல்லாத மினிஸ்ட்ரினார் பெரியார் சொல்லி ஒரு மாதத்தில் தஞ்சாவூர் எம்பி வெங்கட்ராமனை ரிசைன் பண்ண சொல்லி காமராஜர் வந்து மினிஸ்ட்ரியில் சேர்த்தார் ஸோ நீங்கள் வந்து பெரியாருக்க இஷ்யூவுக்கு பெரியார் சொல்லுவார்னு தான் சொல்கிறேன் அந்த இஷ்யூ அமித்ஷா மேலே போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த த்ரீ செவன்ட்டி இஷ்யூவை கையாண்டதே முழுக்க முழுக்க திரு அமித்ஷாவினுடைய அமித்ஷா மோடி கூட்டணி வந்து பெரிய அளவு கையாண்டு பல விமர்சனங்களையும் கையாண்டாங்க இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு இவர் ஒரு திடகார்த்தமான முடிவு எடுத்திருக்காரு அமித்ஷா அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மை நிச்சயமாக அது பொருந்தோம் த்ரீ செவன்ட்டி விஷயில் இப்போ ஒரு கேள்வி வைக்கிறாரலாம் மோடி மீண்டும் த்ரீ செவன்ட்டி கொண்டு வரவனு ஓட்டு கேளுங்க யாராவதுன்னு கேட்குறாருல எந்த கட்சி கேட்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் த்ரீ மீண்டும் கொண்டு வருவோன்னு யாராவது கேட்பாங்களா எம்ஜிஆர் நுழைத்துவரை கொண்டு வரும்போது கருணாநிதி சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நுழைத்துவரை ரத்து பண்ணுவோன்னு அதே மாதிரி த்ரீ ரத்து பண்ணிட்டாங்க மீண்டும் நாங்கள் த்ரீ செவன்டி கொண்டு வரணும்னு ஒரு கட்சி காங்கிரஸ் கேட்குமா அதுலேயே த்ரீ செவன்டிக்கு வந்து ஆதரவு அளையந்தான்னு எல்லாமே முடிவாகி போச்சு இல்லை அப்போ மற்றவங்க டச் பண்ண ஆட ஒரு இதை மோடி டச் பண்ணாரு இந்த இடத்துல மோடியை தான் நான் கிருஷ்ணரா பார்க்கறேன் அர்ஜுனராட்டு வந்து அமித்ஷா தான் பார்க்குறேன் பத்து சதவீத இடஒதுக்கீட்டுல கிருஷ்ணராட்டு அமித்ஷாவை பார்க்குறேன் சாரதி ஆட்டு அமித்ஷாவை பார்க்குறேன் மோடி வந்து அர்ஜுனரா பார்க்குறேன் அது சில இடங்களில் வந்து மாறி மாறி இருக்குது என்னோட பார்வையில் அப்படிதான் தெரியுது மோடி அமித்ஷாங்கிறது வந்து இந்தியாவில் அவங்க குடித்த வெற்றிகள் ஒரு கட்சியை வளர்த்தது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை சோனியா கிட்டே ரெண்டு முறை தோற்று கிடந்த ஒரு கட்சியை மூன்றாவது முறை தோக்காம பெரிய அளவு கொண்டு போனது மோடி அமித்ஷா தான் அவங்களும் ஆர்எஸ்எஸ் காரங்க தான் அவங்களே ஆரசிசையும் பிரிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து அவங்களுக்கும் அது தேவையில்ல இந்தியா முழுவதும் சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்களுக்கு அமித்ஷாவின் மீதான ஒரு பார்வை வேற மாதிரி இருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவசியமா அமித்ஷா விண்ணட் டெனிகாஸ்டர் போலிட்டீஸ் பண்ணுவாரு அதுல எந்த சந்தேகம் இல்ல அதுல பல சமூக நீதி தத்துவங்களும் உள்ளுக்குள்ள இருக்குது ஆஹ் இவர் ராம்நாத் கோவிந்த் பிரசிடெண்ட் ஆனாலும் சரி பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் அதிக அரசியல் அதிகாரமற்றவர்கள் அஸ்ஸாம் மகாராஷ்டிரா குஜராத்து உத்தரப்பிரதேசம் ஹரியானா போன்ற பல மாநிலங்களில் அரசியல் அதிகாரமற்ற ஜாதிகள் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரிப்பட்ட ஜாதிகள் ஒரு அறுபது எழுவது பர்சன்ட் ஜாதிகள் உரிய அதிகாரம் இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி இருந்த ஜாதிகளுக்கெல்லாம் இந்தியாவில் வந்து காலங்காலமாக காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ செய்யாததெல்லாம் தான் செய்தார் அதே வேளையில் வந்து மின்னட் எணிகாஸ்ட்டுக்காக பத்து பர்சன்ட்டு இடஒதுக்கீடு அவர் தான் பண்ணியிருக்கிறாரு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடுங்கிறது மாறுபட்ட கருத்துக்களும் உண்டு பட் ஒரு அரசியல் கட்சி ஜெயிக்கிறது முக்கியம் அவங்களுக்கு வந்து எல்லா ஓட்டும் முக்கியம் எல்லா ஓட்டையும் இது பண்ணி தான் பண்ணியிருக்கிறாரு இப்போ கூட முஸ்லீம் ஓட்டை கொஞ்சம் குறி வைக்கிறாங்க அந்த முத்தலாக் மேட்டர்லையும் மற்ற அடுத்த கட்ட விஷயத்திலையும் முஸ்லீம் ஓட்டையும் அவங்க கொஞ்சம் குறி வச்சு போறாங்க கிடைக்கிறது லாபம்ங்கிற அளவுக்கு போறாங்க ஆக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்தி அந்த மக்களின் நாடி துடிப்பு நுணுக்கங்களையும் தெரிஞ்சு குறிப்பாக ஹிண்டு கான்சியஸ்இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிறத நிலைநிறுத்தி பெரிய அளவுக்கு சாதனை படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமித்ஷா குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடெண்டாக மோடி விலகும் போது அமித்ஷா வந்தார் அதே மாதிரி பிரதமர் பதவியை மோடி விடும்போது அமித்ஷா பிரதமர் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்று கூறி முடிக்கிறேன் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் மூலமாக தமிழக அரசியலை தொடர்ந்து பார்த்து வரும் பேசி வரும் திரு ரவீந்திரன் துரைசாமி பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் அதாவது சமூக நீதி தலைவர் அமித்ஷா அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் வின்னட் டெனிக்கஸ்ட் தான் அமிஷா அமித்ஷா ஷாட்ஜி அதில் சமூகநீதியும் இருக்குங்கிறதாம் மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி நேரங்களே மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்